வியாபாரத்தில் ஹராமுக்கு போகிறது. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, நஷ்டம் குறைவாக ஹராமில் உள்ளவன் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்குது. ஒரு புத்தர் கேட்குறாரு, யம்ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ்வுத்தால வட்டி அழிப்பான்னு சொல்கிறீங்க, மின்னுது பில்டிங் எல்லாம்ன்றாரு. என்னது வட்டி பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மின்னுது, நீங்கள் வட்டி அழிப்பான் வட்டி அழிப்பான்னு சொல்கிறீங்களே, ஊர்லேயே நல்லா மினுமினுப்பாக பள்ளியை விட எதிர்க்குது பேங்க் தேங்க்யூ. அங்கே போனால் தான் கௌரவமாக கண்ணியமாக பள்ளியை விட உட்காடுறான், பேங்க்குள்ளே போனால் தான் ஏதோ முக்கியமான ஒரு இடத்துக்கு அரசாங்க ஜனாதிபதியை சந்திக்க வந்த மாதிரி உட்காந்துட்டு அவனுக்கு முன்னால் இவன்ட சொந்த பணத்தை போட்டுட்டு, ஏன்னா இவன்ட சொந்த பணத்தை போட்டுட்டு அவனுக்கு கொடுக்குற மரியாதையுமே விளங்கிட்டா லைனில் நின்று கியூவில் நின்று அந்த ஏசியில் இருந்து அது நல்லா மினுமினுப்பாக தான் நினைக்குது. அங்கே உள்ள வேலை செய்கிறவன்லாம் ஏழை பாலகள் மாதிரி ஆகிக்கிறான், அவனை பார்த்தா அவன் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறான். ஆனால் யம்ஹக்குல்லா ஹுர்ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான்ன்றீங்க. ஓய் ஒரு மிஸ் சதக்காத், நான் தர்மம் நிறைய கொடுத்தவன் தான் விளங்கிட்டா, ஓய் ஒரு மிஸ் சதக்காத், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான் நான் இப்படி இருக்கிறேன்னு கேட்குறாரு. ஒரு விஷயம், இன்னும் சிலருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், ஹராமில் நஷ்டம் போகும் நஷ்டம் போகும்ன்றீங்க, அவன் தான் கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்றான், செக் எழுதி தைரியமாக கொடுக்குறான், அது கொடுக்குறான், அவ்வளவு ஒரு ஓடி எடுக்கிறானுகள் எல்லாம் செய்கிறான். ஆனால் அவன் நல்லா தாய்க்கிறேன், கிரெடிட் கார்டுக்கு மேலே ஒரு கார்டு வரும்னா அதையும் வச்சுப்பான் போலக்கு, அத்தனை கார்டு வச்சுக்கிறான், நல்லா சுற்றிட்டு வரான், நல்லா முன்னேறான். எங்களுக்கு கிரெடிட் கார்டு ஹராம், ஓடி ஹராம், செக்கே ஒதுங்கினா நல்லன்றீங்க, பேங்க்கில் கால் வைக்காமா நல்லன்றீங்க, விளங்கிட்டா வட்டி எடுக்க வேணான்றீங்க, வட்டியை விடுங்க அந்த தொழில் செய்யாங்க இந்த தொழில் செய்யாங்க, மெமரி கார்டு பிஸ்னஸ் ஃபோன் பிஸ்னஸ் அதையும் தவிர்த்தா நல்லன்றீங்க, அதால் நிறைய பாவம் தான் நடக்குது, என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி மனம் திறந்து கேட்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கேயும் சொல்லலை வட்டி நஷ்டத்தில் போகும்னு சொல்லலை, சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலை, வட்டி நஷ்டத்தில் போகும்னு அல்லாஹுத்தாலா சொல்லலை, வட்டி லாபத்தை கொண்டு வராதுன்னு சொல்லலை, ஹராமான பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியாதுன்னு அல்லாஹுத்தாலா என்ன செய்யலை சொல்லலை. எனவே முதல் பிழை நீங்கள் அல்லாஹுடைய வசனத்தை தவறாக விளங்கினது. உங்களுக்கு சம்பாதிக்கிறது நோக்கம் என்றால் ஹராமான சொத்திலும் சம்பாதிக்கலாம், நிறைய முன்னேறலாம், அதுக்கு உலகமே சாட்சி. அதுக்கு நம்ம உலகமாக மோசடிக்காரன் என்று சொல்கிறவன் தான் மிகப்பெரிய பணக்கார லிஸ்ட்டில் என்ன செய்கிறான் இருக்கிறான். அப்போ நம்ம எப்படி என்ன செய்கிறது, நம்ம வந்து அதாவது ஹராமான முறையில் உழைச்சா முன்னேற முடியாதண்டா, கண் முன்னால் பார்க்குற முன்னேறிக்கிறான் அப்படி சொல்லலை இஸ்லாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும், முன்னேற்றத்தின் மூலம் ஒரு வருமானத்தின் மூலம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை அல்லாஹு தாலா ஒரு பொழுதும் கொடுக்க மாட்டான். ஒருவனுடைய முன்னேற்றத்தின் மூலம் ஒருவனுடைய வருமானத்தின் மூலம் என்ன எதிர்பார்க்குறான், ஒருத்தன் நீங்கள் எவ்வளவு சுற்றி வந்தாலும் சரி, ஒருத்தன் கார் வாங்குறான் அவனோட எதிர்பார்ப்பேன் ஒரு வசதியான வாழ்க்கை சந்தோஷமாக ஃபேமிலியோடு போகணும், இன்னொருத்தன் ஷர்ட் வாங்குறான் அவனோட எதிர்பார்ப்பேன்னு சந்தோஷமாயிக்கணும், ரெண்டு சந்தோஷத்துக்கு உங்களுக்கு எதாவது பிரித்து பார்க்கலாமா, ரெண்டு சந்தோஷத்தையும் ஷர்ட் வாங்கின சந்தோஷம் மஞ்சள் நிறம், கார் வாங்கின சந்தோஷம் சிவப்பு நிறம், அப்படி ஏதாவது இருக்குதா, அப்படி இல்லை, ரெண்டுமே அவனுக்கு உள்ளத்தில் கொடுத்து சந்தோஷம்தான் ரெண்டும். இதுவும் அவன் சேட்டை போட்டுட்டு ஊரில் திரிஞ்சு காட்டுறது நோக்கம் இருக்குமா அவனுக்கு, விளங்கிட்டா அவனுக்கு ஃபோன் அடித்து கார் வாங்கினத்தை காட்டுறது நோக்கம் என்ன செய்யும் இருக்கும், இது ரெண்டு தான் அவனுக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதுவும் குப்பையில் தான், அது வளமையாக போகிற மாதிரி பேசாமல் போய்க்கிட்டு இருப்பான், விளங்கிட்டா இது சந்தோஷத்துடைய மனநிலை இயல்பு, சந்தோஷம்தான் லட்சியம். ஆனால் உங்களுக்கு அந்த அந்த வருமானம் கிடைச்ச நேரத்தில் அந்த சந்தோஷம் கிடைக்கலன்னு வைங்களே, முதல் முதலாக உதாரணம், சின்ன உதாரணம் இது, ஒருத்தன் வந்து ஒரு அழகான வாகனம் வாங்கிக்கிறான், முதலாக அவன் உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் என்ன, வைஃபை ஏற்றி பிள்ளைகளை ஏற்றி எங்கேயா கூட்டிகிட்டு போகணும், அவங்களோட முகத்தில் அது சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் சாதாரணமாக பணத்தை அனுப்பிட்டு கூட திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி பேசுகிறது என்னதுக்காகண்டி, அவன் ரிட்டர்ன் சொல்லணும், அதை நீங்கள் அனுப்பினது நல்லா இருந்தது நிறைய போதுமாக இருந்துச்சு, ஏன் இந்த அளவுக்கு கூட அனுப்பினீங்கன்னு கேட்கணும்னா சந்தோஷத்தில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பண்ணி பேசுறது, அதை அவங்க விஷயம் வழங்காமல் என்ன என்ன இன்றைக்கு பார்த்து இப்படி அனுப்பிக்கிறீங்கன்னு பெஸ்ட் கேள்வி ஆரம்பிச்சோன்னு சண்டையில் முடிகிறது, விளங்கிட்டா மேடா இவ்வளோ கூட அனுப்பினாலும் இப்படி தானா பேசுகிறான்ல அப்படின்ட்டு சண்டையில் முடிகிறது, இவன்ட மனநிலை அவங்களுக்கு தெரியாது, அவன் மனநிலை இவனுக்கு தெரியாது, இதுதான் மெயின் பிரச்சனை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்படி ஃபேமிலியை ஏற்றினோட அந்த ஃபேமிலி வந்து என்னது அபூசன் கம் தெரியற மாதிரி உட்காந்தான் வைங்களே, என்ன ஒன்றும் விளங்காத மாதிரி இப்படி உட்காந்தான் வைங்களே, இப்படி உட்காந்தா நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு செலவழித்து சந்தோஷம் எடுத்துகிட்டு வாங்கின அதனுடைய நிலைமை என்ன, மேடா உத்தர சிரிக்கிறாங்க இல்லைன்னு என்ன செய்யும், வண்டியில் வரும், வண்டியில் போய் என்ன தான் செய்ய, வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு இப்படி என்று அந்த ஒய்ஃப் உட்கார்ந்துருந்தா அந்த புள்ள உட்கார்ந்துருந்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, சந்தோஷம் கார் உங்களுக்கு போகிற டென்ஷனில் எத்தனை பேர் டென்ஷனில் முட்டி மூத்தாக்கிறான், டென்ஷன் உள்ளத்துக்குள்ளே, ஏன் பெருசாக செலவழிச்சிக்கிறீங்க, பின்னால் உள்ள எவனுக்கும் சிரிப்பு இல்லை, பின்னால் உள்ள எவனுக்கும் சிரிப்பு இல்லை, ஹஸ்பண்ட் வெளிநாட்டிலேருந்து வராரு
நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம் சகோதர, வாழ்க்கையுடைய டோட்டல் விஷயமும் இருக்கிறது சந்தோஷத்தில் நிம்மதியிலே தான். அது போச்சுன்னீங்களே உங்களுக்கு கோடி தலையில் வந்தாலும் உங்களுக்கு சரி வராது. ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு 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 ஹஸ்பண்ட் வந்து இறங்குறாரு, மனைவி வந்து ஹஸ்பண்ட் வர சந்தோஷத்தில் இல்லை, பதறிக்க நிற்கிறான். ஏன்னா அவருக்கு எதில் கோபம் வரும்னு தெரியாது. சில பாட்டிக்கிறான் எதில் கோபம் வரும்னு தெரியாது. தண்ணியை கொண்டு வந்து இந்த டைமில் தண்ணியாக தரேன்னு கேட்பாங்க. அப்போ அவருக்கு என்ன, அவங்களுக்கு தண்ணியை பெஸ்ட்டு கொடுக்குறதா, ட்ரிங்க்ஸை கொடுக்குறதா. இப்போ ஒரு ஒரு வீட்டில் சாப்பாடு போகிறாங்க, சாப்பாட்டுக்கு முந்தி தண்ணி வந்துட்டு ஃபுல் சண்டை. அன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு முந்தி தண்ணி வந்தது ஒரு குத்தமா, அதில் சண்டை பிள்ளைதான். நம்ம போன வரவும் சண்டை, நம்ம அதுக்கு சமாதானப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு. சாப்பாட்டுக்கு முந்தி தண்ணி வந்தது எதை எதை முதலாக கொண்டு வரணும்னு 10-15 வருஷமாக தெரியாது சண்டை பிள்ளைங்கிட்டா. அப்போ ஒரு மனித சில பாட்டுக்கிறாங்கன்னா எதில் அவன் சந்தோஷப்படுவான்னு தெரியாது. இதை விட ஒரு அதாபிரிக்கான இருக்கிறேன் உலகத்தில், நீங்கள் நினச்சி பாருங்க. இதை விட அதாபிரிக்கா நீங்கள் உள்ளுக்கு வரக்குள்ளேயே வீட்டில் உள்ள பிள்ளைகளெல்லாம் பயந்து நடுங்கிறேன்னா அது உங்களோட முடிஞ்சு. நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் பிரயோசனம் இல்லை. வாப்பா வருவார்னு எதிர்பார்க்குற குடும்பம் இருந்தால் சந்தோஷம், வந்துட்டாரா அப்படின்னு எதிர்பார்க்குற குடும்பமாக இருந்தால் அவங்களோட கோடியை கொண்டு போய் வைக்க வேண்டியதான். எந்த பிரயோசனம் இல்லை. இது தத்துவம் அல்ல, இதுதான் ரியாலிட்டி, தான் உண்மை, இதுதான் உண்மை. அது இல்லாத சந்தோஷம். நீங்கள் ஆஃபீஸுக்கு வர நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய மேனேஜராக இருந்து கீழ் உள்ளவன்னா அவன் லீவான்னு கேட்டு சந்தோஷப்பட்டான்னு வைங்களேன், வேலையே இல்லை. நேர்மைக்கு சந்தோஷப்பட்டான்னா பரவாயில்ல, நேர்மை இல்லை அவன் நேர்மை இல்லாதவன் ஆகிக்கிறான், அதனால் சந்தோஷம். அவன் மோசமானவன். நீங்கள் இருக்கிறதே அவனுக்கு என்னது ஒரு பிரச்சனைன்னா உங்களால் மொத்தம் சந்தோஷமாக இல்லைன்ற அர்த்தம். ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அது என்ன டென்ஷன் சொல்ல வரேன்னா இறங்குறாங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு வாராரு, எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை இருப்பாங்க, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த ஆள் என்ன செய்வான்னு தெரியாது. இறங்கின உடனே டென்ஷனாக தான் இறங்கினான். நான் குடும்பத்தில் நல்ல சம்பவம் நினச்சிடக்கூடாது, சம்பவம் சரியா. அதாவது டென்ஷனாக தான் என்ன செய்கிறாரு, இறங்குறாரு. 3-4 வருஷத்துக்கு பிறகு டென்ஷனாக தான் இறங்குறாரு. இறங்கி பெரிய பிரச்சனை ஏற்பட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன இந்த வண்டியை தான் நான் பிடிச்சிட்டு வரலாம், வேறு வண்டி இல்லையா, நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சதுக்கு என்ன பிரயோசனம். அந்த மனைவியின் உடையாத குறை, அங்கே எல்லாரும் அழுது தான் அந்த வண்டியில் எல்லாரும் ஏறிட்டு போனாங்க. இத்தனைக்கு முஸ்லீம் வாங்கிட்டா, யோசிச்சு பாருங்க பாபோ. அப்போ இப்போ நான் கேட்குறேன், 4 வருஷம் இவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்த சந்தோஷம் இதுக்கு இப்படி அந்த மனைவி நீ நினைக்கிறீங்களா சந்தோஷமாக வாழ்வான் அந்த வாழ்க்கை? ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் இல்லை. இதை எடுத்தான்னு வைங்க, அல்லாஹ் இதை அல்லாஹ் தாலா எடுக்கிறது பெரிய வேலையை சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைதுலா யஅலமூன். அவர்கள் தெரியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம், படிப்படியாக என்ன செய்வோம், பிடிப்போம். இது அல்லாஹு தாலா பிடிச்சான்னா நம்ம முதலாவது அல்லாஹுக்கு சுக்குர் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நம்ம சம்பாதிப்பதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷத்தை நிம்மதியை தந்து வச்சுக்கிறான். நாங்கள் யார் பெரும்பாலானவர்கள் இங்கே உள்ளவர்கள் வந்து கவலையில் இல்லை. இவனாக உருவாக்கி கொண்ட கவலை என்ன, நாளைக்கு என்ன செய்கிறன்றது, அந்த கவலை தான் வைக்கிறான். பிள்ளைங்கிட்டான் சவுதி முடிஞ்சுது முடிஞ்சுது, சவுதி துபாய் முடிஞ்சா, மிடில் ஈஸ்டே முடிஞ்சுதாமே அப்படின்ட்டு. இப்போ வந்து மாசில் போய் செட்டில் ஆகிட்டானாமே, எல்லாம் இப்படி வேறு உலகத்துக்கு தான் போகணும் போட்டு சும்மா உள்ள பிரச்சனையை பெருசாக்கி விட்டு விளங்கிட்டா. அப்படி பிரச்சனை உண்டு, பிரச்சனை உண்டு. 100 கோடி பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில், எத்தனை பேர் இருக்கிறாங்க, 100 கோடி. இந்தியாவுக்கு போனாலே முடிஞ்சன்றான், எப்படிடா முடிஞ்சுது, சும்மா என்ன செய்யறது, அது ஒரு பெரிய லெவலாக இருக்கு. 100 கோடி பேர் வாழ்கிற இடத்துல முடிஞ்சுதான், 2 கோடியோ 3 கோடியோ இடத்துல நல்லா இங்கே அப்படின்னு நினைக்கிறது, இது நம்புறீங்களா? இதையெல்லாம் ஒரு மனசில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நம்ம எதிர்காலத்தில் கவலைப்பட்டு நினைக்கிறோம். இது நமக்கு தேவையில்லாத கவலை, இது நமக்கு தேவையில்லாத கவலை. அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நம்பி மனிதன் அடிப்படையில் வரக்கூடிய இயல்பான சில கவலைகள் இருக்கு. அந்த கவலைகளை உள்வாங்கிறது இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம், நம்மளோட அறிவு கொண்டு போய் டெவலப் பண்ணுறது இதே. நான் எங்களுடைய அந்த பெரிய அறிவெல்லாம் அதில் காட்டுவோம் வணங்கிட்டா. அந்த அறிவெல்லாம் காட்டி நாங்களாக அபிவிருத்தி செஞ்சு எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கிறேங்களே, அவனவன் அரசாங்கமே கற்பனை பண்ணாத அளவுக்கு இவன் சட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிறான் வணங்கிட்டா. இந்த மனநிலை இருக்குதே, இது நமக்கு அதாபு, இது நமக்கு அல்லாஹ் தார அதாபு. எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதாவது அல்லாஹு தாலா யம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியை அழிக்கிறான் என்று சொன்னால் சொத்து அழிய தேவையில்லை. அடைய கரு போனால் சரி, அதனது கரு போச்சுன்னு வைங்களேன், கருன்னு அந்த பொருளாதாரத்துடைய கரு, அவனுடைய சந்தோஷமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நிம்மதியும், சந்தோஷமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நிம்மதியும். இது அல்லாஹு தாலா எந்த நிலையில் வச்சிக்கிறான் என்பதா மிக முக்கியம். சிலருக்கு அல்லாஹு தாலா 24 hours பிஸ்னஸில் சிந்தனை கொடுத்து வச்சுக்கிறான். அதாவது சாதாரண ஒரு 3000-4000 சம்பாதிக்கக்கூடிய ஏழை வீட்டில் உள்ள சந்தோஷம் அவன் வீட்டில் இல்லை. அவன் வீட்டுக்கு வந்தாலும் கணக்கில் தான் வரான்,
போனால் அப்படி இப்படி ஃபோன் எடுத்து எடுத்து அஞ்சு ஃபோன் வேணாலும் பேசுவான் வாங்கிட்டா நாலு சிம் ஆறு சிம்மெல்லாம் போட்டுக்கணும் வந்து உட்காந்துட்டு பிள்ளையோடலாம் பேச அதெல்லாம் உம்மாட்ட பார்த்துக்கணும் இங்கே பார்க்க வரக்கூடாது வரக்கூடாது பிள்ளை என்ன சொன்னானே அவனுக்கு தெரியாது விளங்கிட்டா என்ன சொன்னாண்டே தெரியும் அவன் ஏதோ அவனை பற்றியே கேள்வி கேட்டிருப்பான் அவங்க வாப்பிட பேர் என்ன கூட கேட்டிக்கலாம் விளங்கிட்டா அதெல்லாம் உம்மாட்ட கேட்டுக்கணும் லெவலில் தான் என்ன செய்கிறான் இருக்கிறாங்கள போ இங்கே வராத வாப்பாவோட பேசாத வாப்பாவோட பார்க்காத விளங்கிட்டான் உனக்கு என்ன வேணும் ஐபேட் வேணும் கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கிக்க பிரச்சனை இங்கே வராத இவன் இப்போ வாழணுமா இதோட இவனுக்கு ஒரு ஆசை வைக்கி சொர்க்கத்தில் குடும்பமாக வாழணும் சொர்க்கத்தில் குடும்பமா வாழணும் ஆசை வேற இருக்குது எனக்கு சுபஹான் அல்லாஹ் நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம் இது ஒரு லைஃபான்னு கேக்குறேன் எந்த எந்த ஒரு மனைவி எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி தன் கணவன் தன்னோடு கொஞ்சம் வாழணும்னு என்ன செய்வா நினைப்பா எந்த ஒரு பிள்ளைகளும் தன் தந்தை தன்னோடு விளையாடணும்னு நினைப்பான் அந்த செக்ஷனே எனது இல்லை அந்த செக்ஷனே இல்லை இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் பிடுங்கினானா இல்லையா நமக்கு எங்க தெரியும் ஏன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய நோயாளியும் வெளியே போன நேரத்தில் ஆயமண்டி கொடுத்துட்டு தான் போகிறான் விளங்கிட்டா உள்ளுக்கு என்ன இங்கே நம்மளுக்கு என்னது தெரியாது இதே மாதிரி தான் பெருசாக வசதியாக வாழ்கிற எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறான்னு அர்த்தமும் இல்லை அதுக்கான ஏழையெல்லாம் நிம்மதியாக வாழ்கிறான்னு அர்த்தமும் இல்லை யாராக இருந்தாலும் அவனுடைய உள்ள கருவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது யாருக்கு தெரியும் அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டும்தான் என்ன தெரியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் போய் சரண்டர் ஆகிடக்கூடாது நேர்மையாக வாழக்கூடியவர்கள் ஹலாலாக வாழக்கூடியவர்கள் இந்த காட்சிகளை பார்த்து கீழே விழுந்துடக் கூடாது அல்லாஹ்வே என்ன சொல்றான்டா அதாவது இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் காபிர்களை போன்று மாறிவிடுவார்கள் என்றில்லை என்று சொன்னால் எப்படி முஸ்லிம்கள் எல்லோரும் காபிர்களை போன்று மாறிவிடுவார்கள் என்று இல்லை என்றால் அவர்களுக்கு நான் மாட மாளிகைகளையும் வெள்ளி தங்க கோபுரங்களையும் அவங்களுக்கு கொடுத்துருப்பான்றான் யாருக்கு வட்டியில் ஹராத்தில் ஈடுபடுறவனுக்கெல்லாம் சேர்த்தான் அவனுக்கு அதுதான் சொர்க்கம் இந்த உலகம் தான் அவனுக்கு சொர்க்கம் அவனுக்கு அவன் சொர்க்கம் எப்படி கொடுக்கணும் நம்ம சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய தங்க மாளிகை அவனுக்கு கொடுத்துடும் அதை பார்த்தா இவன் காபிராயிருவான்றான்ல யாரு எல்லோரும் சேர்ந்து அவனை போன்று ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றா அவனுக்கு நான் அதிகமாக கொடுத்துருப்பேன்றான் அப்போ எனவே அந்த மனநிலைகள்லாம் பார்த்து ஹராத்தில் உழைச்சா முன்னே ஹராத்தில் உழைச்சி முன்னேறி தான் நினைக்கிறாள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஹராத்தில் உழைச்சா நஷ்டம் வரணுமே நஷ்டம் வரலையேன்னு நினைக்கக்கூடாது ஹராத்தில் உழைச்சால் நஷ்டம் வரும் அல்லாஹு தாலா சொல்லலை ஆனால் எம் ஹக் அல்லாஹு தாலா என்ன அழிப்பான் ரசூலா இன்னொரு சொல்ல முஹிக்கத் பரக்கத்து அவனுடைய பரக்கத் அழிக்கப்பட்டு விடும் பொருள் இருக்கும் பரக்கத் அழிக்கப்பட்டு விடும் அப்போ இன்னொரு செய்தியில் சொல்கிறான் சொல்லலாம் கான கல்லது யக்குல் வலா யஷ்மா சாப்பிடுவான் வயிறு நிரம்ப மாட்டான்றான் இப்போ பிரச்சனை கிடைக்கிறதா கிடைக்கிறதுல நோக்கம் இல்லாமல் போகிறதா கிடைப்பதுன்னு நோக்கம் இல்லாமல் போகிற கான கல்லது யக்குல் வலா யஷ்மான்னு என்ன சாப்பாடு இருக்குது வயிறு நிரம்பலை சாப்பாட்டுடைய நோக்கம் என்ன வயிறு நிறம் ஒத்தர் பிரியாணி இருக்குது அது இருக்குது எல்லாம் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லலாமா திண்டவர் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் ஏன் அப்போ தான் வயிறு என்ன செய்யும் நிரம்பணும் விளங்கிட்டா அங்கேயே பிஸ்மில்லா சொல்லி அங்கேயே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போகிறதில்ல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது ஏன் தெரியுமா வயிறு நிரம்பினதானா நிறைய பேருக்கு எப்படி இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறே நிரம்பலேண்டா உனக்கு நிறைய சொத்து இருந்து சுகம் இருந்து பெரிய கோடி கோடியாக இருந்து எந்த பிரயோசனம் இல்லை அதனுடைய கரு ஒன்றிடத்தில் இல்லையாட்டி ஆனால் உங்களுக்கும் மனைவியும் மனைவியோடு பேச சந்தர்ப்பம் கிடைக்குதா சந்தோஷமாக பேசி வாழ்கிறீங்களா அழகாக இன்பமாக இருக்கிறீங்களா குடும்பமும் பிள்ளையும் உங்களால் சந்தோஷம் அடையுதா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அந்த நிம்மதியான வாழ்க்கை அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அதுக்கு முதலாக நன்றி செலுத்து எனவே நம்ம ஏழாவது தெரிஞ்சுக்கொள்ளணும் வியாபாரம் என்பது அதாவது ஒரு மனிதனுடைய வருமானம் ஈட்டுதலுடைய பிரதான நோக்கம் சந்தோஷம் நிம்மதி இதை கெடுத்துக்கல்ற வேலையை வியாபாரமே செஞ்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் வேலை இல்லை